இந்த காணொளியில் இரண்டு செய்திகளை பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முதலாவது செய்தி வந்து இரவு வேளையில இருந்தே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம், அதாவது தமிழர் பகுதி ஒன்றில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி நிறைய பேரினுடைய சமூக வலைதள பதிவுகளில் வந்து காணக்கூடியதாக இருந்தது. எல்லா பகுதிகளிலுமே அப்படி நடக்கவில்லையே, இவர்கள் ஒருவேளை பொய் சொல்கின்றார்களோ என்கின்ற சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆகவே அது பற்றிய ஒரு உண்மையான தகவலை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். அதனையும் விட இன்னும் மிக 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 முக்கியமான ஒரு விடயம், இன்றைக்கு நிறைய பெண் பிள்ளைகளினுடைய தவறான காணொலிகளாக இருக்கட்டும், புகைப்படங்களாக இருக்கட்டும், சமூக ஊடகங்களிலே வெளிக்கொணரப்படுகின்றது. இது வந்து பரவலாக அனைவருக்கும் அனுப்பப்படுகின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாகவே இருக்கின்றது. இது வெளியாட்கள் வெளி நபர்களினூடாக இவ்வாறு நடக்கின்றது என்பது வந்து உண்மை. ஆனால் இதுவே அவரினுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு நபரால், அதுவும் ஒரு பெற்ற தாயினால் அந்த சம்பவம் நடந்திருக்கின்றது என்றதை எத்தனை பேரால நம்ப முடியும் என்பது தெரியவில்லை. நான் வளமையாக என்னுடைய காணொலிகளை சொல்லுவேன், அவதானமாக இருங்கள், பிறரை குறித்து நீங்கள் அவதானமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் வீட்டில் இருக்கிறவர்களை குறித்தே அவதானமாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையப் போகின்றது. அப்படி என்ன விடயம் என்கின்றதை இந்த காணொலியில நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம். எங்கு நடந்திருக்கின்றது என்பதையும் இதிலே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இதுல முதலாவது செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை இந்த காணொலியிலே பார்க்கலாம். நேற்றைய தினம் இரவு 11 மணி அளவுல குறிப்பிட்ட இந்த ஒரு செய்தி வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. என்ன அப்படின்னா, தமிழர் பகுதியான வவுனியாவில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி எல்லாருடைய சமூக ஊடகங்களையும் குறிப்பாக வவுனியா பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் வந்து என்னுடைய கட்டிலை பிடித்து யார் ஆட்டியது அப்படிங்கின்ற மாதிரியாக சில நகைச்சுவையான பதிவுகளை பகிர்ந்திருந்தார்கள். ஆனால் அது எல்லாவற்றிற்கும் மாறாக உண்மையிலேயே நிலநடுக்கம் ஏற்பட்டது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நிறைய பகுதிகளில் வந்து அவர்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில சில பொருட்கள் வந்து அசைந்திருக்கின்றன. அதே சமயம் சில வீடுகளில் சிறிய சிறிய வெடிப்புகளும் கூட ஏற்பட்டிருக்கின்றது. ஜன்னல் கம்பிகள், அந்த மாதிரியான ஜன்னல் கதவுகள் போன்ற விடயங்கள் வந்து அதிர்ந்திருக்கின்றன. இவ்வாறெல்லாம் இருக்கின்ற பொழுது முதலாக அவர்கள் இவ்வாறான ஒரு அனுபவத்தை தாங்கள் பெற்றுக்கொண்டதாக அப்பகுதி மக்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இதே சமயம் அந்த பகுதி மக்கள் யாருக்குமே எந்த ஒரு உயிர் ஆபத்துகளுமோ எந்த ஒரு சேதங்களுமோ ஏற்படவில்லை. காரணம், இது ஒரு மிகச்சிறிய அளவிலான ஒரு அதிர்வாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் நேற்றிரவு 2.3 மெக்னிடியூட் அளவிலான நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் வந்து தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது எந்த இடத்துல பதிவாகி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மககனந்தராவு, ஹக்மனு மற்றும் பல்லேகலை நில அதிர்வு நிலையங்கள்ல இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அருகில அதனுடைய சிறிய ஒரு தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எந்த நேரம் எந்த அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியது என்கின்ற விவரங்களை வந்து அருகிலே நான் உங்களுக்கு தருகின்றேன், நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இது வந்து இதற்கு முன்னதாக யாழ்ப்பாணத்திலும் கூட ஒரு காலப்பகுதியில் எனக்கு தெரிந்து ஒரு 2014 ஆண்டு காலப்பகுதியில் நினைக்கின்றேன், வடிவாக எனக்கு ஆண்டுகள் ஞாபகம் இல்லை. அந்த காலப்பகுதியில் வந்து இந்த ஒரு பேச்சு நடைபெற்றது, அதாவது யாழ்ப்பாணத்திலையும் இவ்வாறாக ஒரு அதிர்வு உணரப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியாக தற்பொழுது வவுனியாவிலேயும் உணரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இது வந்து ஒரு சிறிய அளவில் என்கின்ற படியினால எந்த ஒரு உயிராபத்துகளும் ஏற்படாமல் இருந்திருக்கின்றது. அதே சமயம் இது கொஞ்சம் அதிக அளவில் வந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஏதாவது ஒரு ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே இது தொடர்பாக ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் ஏதாவது வெடிப்புகள் ஏற்பட்டு அந்த மாதிரியாக இருந்தால் உடனடியாகவே சரி செய்து கொள்வது சிறந்தது. ஏனென்றால் மீண்டுமாக இந்த ஒரு விடயம் ஏற்படுகின்ற பொழுது அதனூடாக உங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படாத வகையாக அமையும். அதே சமயம் இந்த காணொலியை யாராவது வவுனியாவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தீர்களானால், உங்களுக்கு இந்த ஒரு விடயம் நடந்து நீங்கள் அதனை அனுபவ ரீதியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீர்கள் என்றால், நீங்கள் கருத்து பகிர்வில் உங்களுடைய அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம். அதனை மற்றவர்களும் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் என்ன நடந்தது அப்படிங்கிற விவரங்களை. சரி, இப்போ இரண்டாவது செய்திக்குள் நாங்கள் கடந்து செல்லலாம். அந்த இரண்டாவது செய்தியை பற்றி நிச்சயமாகவே அதனை நான் வாசிக்கின்ற பொழுது, இவ்வாறான தாய்மார்கள் எல்லாம் எங்களுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது இதை நினைத்து வெட்கப்படுவதா அல்லது கவலைப்படுவதா என்பதை வந்து தெரியாமல் இருக்கின்றது.
காரணம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அந்த பகுதியில் 34 வயதான தாயொருவர், அவருக்கு 2 பிள்ளைகள், ஒருவருக்கு 6 வயது, இன்னொருவருக்கு 13 வயது, இரண்டும் பெண் பிள்ளைகள். இவர் கணவனை பிரிந்து வாழக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த தாயார் ஒரு மகள் இரவு வேளையிலே உறங்கிக் கொண்டிருந்த பொழுது, இந்த சம்பவம் ஏற்கனவே நடைபெற்றிருந்தது, அதன் பின்னராக தாயை போலீசார் கைது செய்து கொண்டு சென்றிருந்தார்கள். தற்பொழுதுதான் அது தொடர்பான நிறைய விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே எல்லா தகவல்களையும் இணைத்து நான் உங்களுக்கு மொத்தமாகவே தருகின்றேன். இந்த சம்பவம் ஆரம்ப கட்டத்தில் இது எவ்வாறு தெரிய வந்திருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மகள் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இவர் சென்று தன்னுடைய மகளை தவறான ஒரு கோணத்தில் இருந்து புகைப்படம் எடுத்திருக்கின்றார். இதை இன்னொரு மகள் அவதானித்து விட்டு உடனடியாக சென்று தன்னுடைய சித்திக்கு தெரிவித்திருக்கிறார். இப்படி அம்மா தன்னுடைய சகோதரியை புகைப்படம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உடனடியாக சித்தி என்ன செய்திருக்காருன்னா, இது தொடர்பான தகவலை போலீசாருக்கு அறிவித்திருக்கிறார். போலீசார் அந்த தாயை கைது செய்து கொண்டு செல்கின்ற சமயத்தில் அந்த 2 பெண் பிள்ளைகளையும் சித்தியினுடைய பாதுகாப்பிலே வைத்துவிட்டு அவர்கள் செல்கின்றார்கள். அந்த பெண்ணை கைது செய்து கொண்டு சென்றதன் பின்னராக அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மட்டுமின்றி அந்த பெண்ணிடமிருந்து மீட்கப்பட்ட கைத்தொலைபேசியில் அவரினுடைய பிள்ளைகளை, 2 பிள்ளைகளையுமே, 2 பெண் பிள்ளைகளையுமே தவறாக புகைப்படங்கள் எடுத்து அவர் நிறைய நபர்களுக்கு வாட்ஸ்அப் செய்தியினூடாக அனுப்பி அதனூடாக அவர் பணம் பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. வெறுமனே அந்த 2 பெண் பிள்ளைகளினுடையது மட்டுமின்றி தன்னுடைய புகைப்படங்களையும் கூட அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இவ்வாறாக நிறையவே தவறான புகைப்படங்களை அவர் வேறு வேறு நபர்களுக்கு அனுப்பி அதனூடாக பணம் சம்பாதித்திருக்கின்றார். ஆகவே இந்த ஒரு விடயம் போலீசாரினுடைய விசாரணைகளின் பொழுது தெரிய வந்திருக்கின்றது. தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரை 14 நாட்கள் விளக்க மறியலில் வைக்கும்படியாக நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல், இந்த வழக்கு விசாரணைகள் அனைத்துமே முடிவடையும் வரை அந்த 2 பிள்ளைகளையுமே பாதுகாப்பு இல்லத்தில் தங்க வைக்கும்படியாக நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், குறித்த அந்த 34 வயதுடைய தாயாருக்கு ஏதாவது சமூக நோய்கள் இருக்குமா என்கின்ற பரிசோதனைகளையும் மேற்கொள்ளும்படியாக உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற கூட சொல்லலாம். இது ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், இதனூடாகவும் தெரிந்திருக்கலாம். நிச்சயமாக இன்றைக்கு நிறைய பெண் பிள்ளைகளினுடைய புகைப்படங்கள், காணொளிகள் என்பது தவறான கோணத்தில் எடுக்கப்பட்டு சில சமயங்கள் அவர்களுக்கு தெரியாமலே அது எடுக்கப்பட்டு அதனூடாக நிறைய இடங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை மூன்றாவது ஒரு நபர் செய்கின்ற பொழுது அதனை நினைத்து பெரிதாக கவலை கொள்ள வேண்டியதில்லை. யாரோ ஒருவர் செய்கின்றார் என்று சொல்லி போலீஸில் முறைப்பாடு செய்துவிட்டு அதனை கடந்து நாங்கள் சென்று விடலாம். ஆனால் ஒரு பெற்ற தாயே தன்னுடைய 6 வயது மற்றும் 13 வயது இருக்கக்கூடிய பிள்ளைகளை இவ்வாறாக புகைப்படங்கள் எடுத்து அவர் அதனை அனுப்பியிருக்கின்றார் என்கின்ற பொழுது அவருடைய மனநிலை எப்படிப்பட்டது என்கின்றதை இங்கே நாங்கள் உணர முடியாத வகையில் தான் இருக்கின்றது. நிச்சயமாக இவ்வாறான நிறைய சம்பவங்கள் வெளிக்கொணரப்படாத வகையில் நிறைய வீடுகளில் நடந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு தெரிய வந்ததுனால அந்த 2 குழந்தைகளுக்கும் ஒருவேளை இது தெரியாமலே இருந்திருந்தால் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு தெரிய வந்ததுனால தான் அந்த பிள்ளை அதனை வெளிக்கொணர்ந்திருக்கின்றது. ஆகவே இதே மாதிரியான சம்பவங்கள் நிறைய குடும்பங்களில் இன்னமும் நடந்து கொண்டே இருக்கின்றது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சிறுவர் துஷ்பிரயோகங்கள் என்பது அதிகமாகவே இருக்கின்றது. நிச்சயமாக இன்றைக்கு வெளியில் என்ன நடக்கின்றதோ அதனையும் விட அதிகமாக குடும்பங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் ஒரு விடயத்தை சொல்கின்ற பொழுது அதனை பெற்றோர்கள் நம்ப வேண்டும். அதே சமயம் பெற்றோர்களே இவ்வாறு செய்கின்ற பொழுது அதற்கான சரியானவர்களை நாடி நீங்கள் உங்களுக்கான உதவிகளை பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இது தொடர்பான விழிப்புணர்வு பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை பாதுகாப்பது இந்த சமூகத்தினுடைய கடமை. ஆகவே அவர்களுக்கு அச்சுறுத்தலாக அவர்களுடைய குடும்பமே மாறக்கூடாது. அது நீங்கள் குடும்பங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று உணர்கின்ற சமயத்தில் அவர்கள் சமூகத்திலே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் அவர்கள் உலா வருவார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் குடும்ப அங்கத்தவர்கள் கொடுக்க வேண்டும் என்றதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.